தமிழன் யார், அன்று எப்படி வாழ்ந்தான், மொழி கலாச்சாரம் அழிந்து போனது உனக்கு புரியுமா? தமிழம் தமிழா உங்கள் ஐபிசி நிலவரம். பொருளாதாரம் மற்றும் அரசியலுடன் நிலவரம் நிலவரம் உங்கள் ஐபிசி தமிழ். வணக்கம் நேயர்களே, ஐபிசி தமிழின் மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்கிறோம். இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியில் ஜெனிவா மனித உரிமை சபை மீது எதற்காக தமிழர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பில் ஆராயப்பட உள்ளது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்துரையாட உள்ளார் பத்திரிகையாளர் ஆனா நிக்ஷன். வணக்கம் நிக்ஷன். வணக்கம் ரஞ்சிதா. வணக்கம் நேர்களே. சர்வதேச சமூகத்தை தமிழ் மக்கள் இன்னமும் நம்பிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஜெனிவா மனித உரிமை சபை மீது அதீத நம்பிக்கை வைத்துள்ளார்கள். ஆனால் இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கத்தின் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இலங்கை அரசாங்கம் ஜெனிவாவுக்கோ சர்வதேச சமூகத்துக்கோ செவி சாய்ப்பதாகவும் இல்லை. மாறாக தமிழர் விவகாரத்தில் தான் நினைத்ததேதான் இலங்கை அரசாங்கம் செய்து முடிக்கின்றது. ஜெனிவா தீர்மானம் எதனையும் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்ற நோக்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல, சிங்கள அரசியல் கட்சிகளுக்கும் இல்லை. ஜெனிவா மனித உரிமை சபையிலே தமிழர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கின்றது. தமிழ் மக்களிலே அநேகமானவர்கள், தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள், தமிழ் மக்கள் சார்பான அரச சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பொது அமைப்புகள், புலம்பெயர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினர் தமிழகத்தில் இருந்து கூட வருகை தந்திருக்கின்றனர். ஆகவே எல்லோரும் ஜெனிவாவுக்கு சென்று ஜெனிவா மனித உரிமை சபையினுடைய பாக்கெட் மீட்டிங் என்று சொல்லப்படுகின்ற ஏனைய சிறிய கூட்டங்களிலே கலந்து கொண்டு தமிழர்களுடைய நிலைமை தொடர்பாக, குறிப்பாக இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நல்லாட்சி அரசாங்கத்தை எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அரசாங்கம் எந்தளவு மோசமாக நடந்து கொள்கின்றது என்ற விடயங்களை எல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள். ஆகவே இந்த பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது ஜெனிவா மனித உரிமை சபையிலே தமிழ் மக்கள் 2012 நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். 2012 ஆக்ரோஷமாக அந்த பிரிவினை அமெரிக்காவால் சமர்ப்பிக்கப்பட்டது என்றால், அப்போது மஹிந்த ராஜபக்சே பதவியில் இருந்தார், அப்போது கூட தமிழ் மக்கள் நம்பினார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு வேறு அரசியல் நோக்கம் இருந்தது என்று ஏற்கனவே பல்வேறு விமர்சகர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக தங்களுடைய அரசியல் பொருளாதார நலன்களுக்காகத்தான் அமெரிக்கா இதை கொண்டு வருகின்றது, தமிழ் மக்களுக்காக அல்ல என்றெல்லாம் ஏற்கனவே விமர்சனங்கள் இருந்தன. ஆனாலும் அதையும் தாண்டி தமிழ் மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள், வைத்தார்கள். இன்று கூட அந்த நம்பிக்கை இருக்கின்றது. எவராயினும் ஜெனிவா மனித உரிமை சபை எதையும் செய்யாது, அல்லது ஜெனிவா மனித உரிமை சபையுடைய தீர்மானங்கள் எதனையும் சாதிக்காது, அல்லது அந்த தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்ற எதிர் விமர்சனங்கள்லாம் தற்போது அதிகமாக வருகின்றன. உண்மையிலே ஜெனிவா மனித உரிமை சபையை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய அதிகார வரையறைகளுக்கு உட்பட்டு செய்கின்றார்கள். ஆனால் அதையும் தாண்டி அரசு ஒன்றை நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது நேரடியாக அழுத்தம் கொடுத்து இதை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜெனிவா மனித உரிமை சபைக்கு அதிகாரம் இருக்கின்றதா என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு கிளை அமைப்பாகத்தான் ஜெனிவா மனித உரிமை சபை செயற்படுகின்றது. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை கூட குறிப்பிட்ட அளவு பிரமாணங்களுக்கு மேல் சென்று ஒரு அரசை கட்டுப்படுத்த முடியாது. ஐக்கிய நாடு சபையிலே அரசாங்கங்கள் அங்கம் வைத்தாலும் கூட ஐக்கிய நாடு சபையினுடைய விதப்பிறக்கல் கட்டுப்பாடுகளுக்கு அந்த அரசுகள் செயல்பட வேண்டும் என்று கூறப்பட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சென்று அரசை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஐக்கிய நாடு சபைக்கு அதிகாரங்கள் இருக்கின்றதா அல்லது இருக்கின்ற அதிகாரத்தை ஐக்கிய நாடு சபை செயல்படுத்தியதா என்பதெல்லாம் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கை விவகாரம் மாத்திரம் அல்ல, சர்வதேச ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஐக்கிய நாடு சபையினுடைய எந்த ஒரு செயற்பாடும் சரியான முறையில் வெற்றிகளாக சொல்ல முடியாது. அது சிரியா பிரச்சனையாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தான் பிரச்சனையாக இருக்கலாம், சுவிட்சர்லாந்தில் நடக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து இரண்டாக பிரிவுபட்டு பல நாடுகளாக சென்ற பொழுது கூட அதன் பின்னதான பிரச்சனைகளை கூட ஐக்கிய நாடு சபை எந்தளவு தூரத்துக்கு ரஷ்யாவை கையாண்டது, எந்தளவு தூரத்துக்கு ரஷ்யாவிலிருந்து பிரிந்து சென்ற நாடுகளை கையாண்டது என்பதெல்லாம் இங்கே விமர்சனங்களாகத்தான் இருக்கின்றன. ஆகவே சரியான முறையிலே இதுவரையும் ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஒரு நாட்டிலும் பிரச்சனையை உரிய முறையிலே கையாண்டு சரியான தீர்வை கொடுத்ததாக சொல்ல முடியாது. ஆகவே அதன் கீழான ஜெனிவா மனித உரிமை சபையும் இவ்வாறான ஒரு இழுபர் நிலையில் தான், அல்லது ஒரு குழப்பமான அல்லது ஒன்றையும் சரியாக செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே தான் ஜெனிவா மனித உரிமை சபையும் இருக்கிறது. ஆகவே இந்த வல்லரசு நாடுகளுடைய தேவைக்கு ஏற்ப இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதுதான் இங்கே பொதுவான விமர்சனமாக உள்ளன.
அப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கை விவகாரத்திலே ஜெனிவா மனிதுரிமை சபை எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு செய்யுமா என்பது தற்போது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. 2012 ஆரம்பித்த இந்த ஜெனிவா மனிதுரிமை சபையினுடைய கூட்டத்தொடர் இலங்கை தொடர்பாக இன்று வரை செல்கின்றது. காலவாசம் வழங்கப்படுகின்றது, இலங்கை அரசாங்கமும் அதை ஏற்றுக் கொள்கின்றது, பின்னர் அதை கைவிடுகின்றது. நாங்கள் அறிந்த வரையிலே ஜெனிவா மனிதுரிமை சபைக்கு இலங்கை அரசாங்கம் தெளிவாக சொல்லி இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், இது ஒற்றையாட்சி நாடு, இந்த பிரச்சனை உலக பிரச்சனை, இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப தான் எதுவும் இடம்பெறும். குறிப்பாக போர்க்குற்ற விசாரணையாக இருக்கலாம், மனித உரிமை மீறல் குற்றமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எங்களுடைய சட்டத்திட்டங்களை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது. இருந்தாலும் கூட சர்வதேச சமாய சட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த காணாமல் போவதை தடுப்பது, ஆட்கள் பலாத்காரமாக காணாமல் போவதை தடுப்பது போன்ற சட்டங்களை ஏற்றிருக்கின்றது. ஆனால் அதை எந்த தூரத்துக்கு நடைமுறைப்படுத்தும் என்பது கூட கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே ஒரு கணிசமான அளவுக்கு மேல் சென்று ஜெனிவா மனித உரிமை சபையால் எதையும் இலங்கை அரசாங்கத்தின் மீது திணிக்க முடியாது, சாதிக்க முடியாது என்பது வெளிப்படையாக தெரிந்த நிலையிலே எதற்காக ஜெனிவாவில் இந்த புலம்பெயர் அமைப்புகளும் வேறு அமைப்புகளும் தமிழகத்தில் சேர்ந்த குழுக்களும் ஒன்று கூடி பேசுகின்றன என்பது தொடர்பாக விமர்சனங்களும் சில இடங்களிலே கேலி பண்ணுகின்ற முறையிலான விமர்சனங்கள் கூட வருகின்றன. ஆனால் அது அல்ல பிரச்சனை. ஜெனிவா செய்கின்றதோ இல்லையோ, இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடுகளை, இந்த தமிழ் தரப்பை அல்லது சிங்களமில்லாத ஏனைய சமூகங்களை புறந்தழுகின்ற அந்த நடைமுறைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன என்பது பொதுவான கருத்தாக இருக்கின்றது. ஆனாலும் சரியான முறையிலே திட்டமிடப்பட்டு புலம்பெயர் அமைப்புகளும் வேறு தமிழ் அமைப்புகளும் குறிப்பாக தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் கட்சியில் செயல்படுமாக இருந்தால் குறைந்தபட்சம் எதையாவது சாதிக்கலாம் என்ற எண்ண கருக்கள் கூட முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக வெளிநாட்டு ஊடகங்கள், வெளிநாட்டு விமர்சகர்கள் கூட அவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கான சரியான பொறிமுறை ஒன்றை தமிழ் தரப்பு இன்னும் வகுக்கவில்லை என்பதுதான் இங்கே குற்றச்சாட்டாக உள்ளது. ஆம், நிக்சன், நீங்கள் கூறியது போல 2012 முதன்முறையாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான பிரேரணையை அமெரிக்கா கொண்டு வந்த போது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார், ரணில் விக்ரமசிங்கே எதிர்கட்சி தலைவராக இருந்தார், மைத்ரிபால சிறிசேன அப்போதைய சுகாதார அமைச்சராக இருந்தார். அன்றிலிருந்து இன்று வரை இலங்கையில் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி தமிழர் விவகாரத்தில் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருப்பது கவலை அளிக்கின்றது. ஆட்சிகள் மாறி மாறி நடந்தாலும் காட்சிகள் மாறாத நிலையே இங்கு காணப்படுகின்றது. அதாவது புலிகளை வெற்றி கொண்ட நிலைமை என்பது இலங்கை அரசு என்ற கட்டமைப்புக்கான வெற்றியாகவும் சிங்கள மக்களுக்கான சுதந்திரமாகவுமே கருதப்படுகின்றது. ஆகவே ஜெனிவா உள்ளிட்ட சர்வதேச சமூகம் இலங்கையினுடைய அரசியல் யாப்பினூடாக அரசியல் தீர்வை முன்வைக்கலாம் என்றும், இலங்கை சட்ட திட்டத்தினூடாக போர்க்குற்ற விசாரணைகளை நடத்தலாம் என்றும் கருதுவது சாத்தியமானது அல்ல. இந்த நிலைமை பற்றி மாற்று ஏற்பாட்டை செய்வதற்கான யோசனை கூட இதுவரை சர்வதேச சமூகத்தால் எடுக்கப்படவில்லை என்பது கவலைக்கிடமான விஷயம். இலங்கை அரசாங்கம் ஒரு தமிழனுக்கான தீர்வை முன்வைக்க வேண்டுமானால் தமிழன், முஸ்லிம், சிங்களவர் என்பதை அடுத்து மனிதனுக்கான உரிமைகள் மீறப்பட்டது என்ற அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுக்குமானால் தமிழனுக்கான தீர்வு என்பது எட்டாக்கனி அல்ல. எது எவ்வாறாயிருந்தாலும் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றாலும் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் தமிழனுக்கான தீர்வு என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது. அரசியல் தீர்வு என்று வருகின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் ஒற்றையாட்சி கோட்பாட்டை முன்னே கொண்டு வருகின்றது. அதாவது ஏனைய சமூகங்களுடைய ஆட்சி பங்களிப்பை அவர்கள் மறுதளிக்கின்ற நிலைமையைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி பிரதமர் பதவி என்பது சிங்கள மக்களை சார்ந்திருக்கின்றது, அதிலே தமிழ் முஸ்லீம் மக்கள் பங்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது. அதற்காகத்தான் பூர்ணமான சமஷ்டி ஆட்சி முறை பற்றி பேசப்படுகின்றது. ஆகவே இந்த பூர்ணமான சமஷ்டி ஆட்சி முறை என்பதை இவர்கள் கொண்டு வருவதற்கு தயங்குகின்றார்கள். ஏனென்றால் இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு உடைந்துவிடும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். ஆனால் உலகளாவிய ரீதியிலே பார்க்கின்ற பொழுது இந்த பூர்ணமான சமஷ்டி முறை, அதாவது முழுமையான சமஷ்டி முறை என்பது நாட்டை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அனைத்து சமூகங்களுடைய உரிமைகளையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் அமெரிக்காவை பார்ப்போம். யுனைடெட் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்குள்ளே 50 இருக்கின்றன. 50 50 நாடுகள் போன்று செயல்படுகின்றன. மத்தியிலே எவரும் ஜனாதிபதியாக வர முடியும். ஆகவே அவ்வாறான நிலைமையில் இருக்கின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபையில் கூட 50 ஒன்றாகத்தான் இயங்குகின்றன. எந்த ஒரு மாநிலமும் தனிந்து பிரிந்து போக வேண்டும் என்று யோசிக்கவில்லை. ஆகவே இந்த ஒற்றுமையை அது ஏற்படுத்தி விடுகின்றது. ஆகவே அவ்வாறான அமைப்புகளை, அவ்வாறான கட்டமைப்புகளை இலங்கையிலே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பு, குறிப்பாக சிங்கள பௌத்த தேசியவாதம் என்ற அந்த கட்டமைப்பு அதுக்கு இடம் கொடுப்பதாக இல்லை. ஆகவே இங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த இடத்திலிருந்து பார்ப்பதாக இருந்தால் ஜெனிவா மனிதுரிமை சபையில் எந்த சர்வதேச அமைப்புகளும் இலங்கை மீது அழுத்தம் கொடுத்தாலும்
அது நடைமுறைக்கு வரக்கூடிய வாய்ப்பாக நாங்கள் காண முடியாது. வெளியுறவு அமைச்சர் திலக் மாரப்பன ஜெனீவாவிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இலங்கை அரசு சகல சமூகங்களையும் ஒன்றித்து போகக்கூடிய பொறிமுறை ஒன்றை கையாண்டு வருவதாக சொல்லியிருக்கின்றார். இந்த வசனம், இந்த அனைத்து சமூகங்களையும் ஒன்றித்து செல்லுவோம் என்று சொல்லுகின்ற இந்த வசனம் 1983 ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை இலங்கை அரசாங்கத்திலே பதவி வகிக்கின்ற ஒவ்வொரு வெளியுறவு அமைச்சரும் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதற்கான செயல் திட்டங்கள், வேல் திட்டங்கள் எதுவும் இல்லை. சீரோவாகத்தான் அது இருக்கின்றது. ஆனால் சர்வதேச சமூகம் அதை நம்புகின்றது. உங்களுக்கு தெரியும், வெளியுறவு அமைச்சர் திலக் மாரப்பன அவ்வாறு சொன்ன பொழுது ஜெனீவா மனித உரிமை சபையின் அதிகாரிகள் அதை பாராட்டியிருந்தார்கள். கனடா, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாட்டுடைய பிரதிநிதிகள் அதை பாராட்டியிருந்தார்கள். ஆனாலும் காலதாமதம் வருகின்றது என்று கவலையும் தெரிவித்திருந்தார். இவ்வளவுதான், பாராட்டுவார்கள், கவலை தெரிவிப்பார்கள். அதை தாண்டி இலங்கை அரசாங்கத்தை கூப்பிட்டு தலையிலே குட்டி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த தட்டுணிவு சர்வதேச சமூகத்துக்கு இல்லை. அல்லது அரசு என்ற ஒரு கட்டமைப்பை இனிமொரு நாடு கட்டுப்படுத்த முடியாது என்ற அந்த வரையறைக்குள்ளே இவர்கள் நின்று விடுகின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுதுதான் ஜெனீவா மனித உரிமை சபையை ஏன் தமிழர்கள் நம்புகின்றார்கள் என்ற கேள்விகளும் விமர்சனங்களும் எழுகின்றன. குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலே, பேஸ்புக், ட்விட்டர் போன்ற வலைத்தளங்களிலே ஜெனீவாவிலே நின்று பேசுகின்ற தமிழ் பிரதிநிதிகளை கிண்டலடி சொல்வதன் மூலமாக இலங்கையினுடைய அந்த செயற்பாடுகள் அம்பலப்படுகின்றன. ஆனால் மறுபடி வருகின்ற கேள்வி என்றால், அவ்வாறு இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை என்று அம்பலப்படுத்தினாலும் அதை இட்டு வைக்கப்படுகின்ற நிலைமையிலே சிங்கள அரசோ அல்லது சிங்கள அரசியல் கட்சிகளோ சிங்கள அரசியல்வாதிகளோ யாரும் இல்லை என்பதுதான் இங்கே பிரச்சனையாக உள்ளது. ஆகவே யாருக்கும் வெக்கம் துக்கம் இல்லை, எதையும் எப்படியும் சொல்லிவிட்டு போகட்டுக்கும், இலங்கை அரசு அப்படியே இருக்கும் என்ற அந்த நடைமுறையைத்தான் இவர்கள் செய்து கொண்டு வருகின்றனர். ஆகவே இப்படியான நிலைமை தொடர்பாக இருந்தால் அடுத்து செய்ய வேண்டிய வேலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுகின்றது. அதுதான் நாங்கள் இந்த நிலவர நிகழ்ச்சியிலே சொல்லிக் கொண்டு வருகின்றோம். எப்படி என்று சொன்னால், ஒன்று சேர்ந்த அமைப்புகள், புலம்பெயர் அமைப்புகளும், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலே இந்த அரசியல் அபிலாஷைகளை, இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் சொல்லப்படுகின்ற இந்த அரசியல் அபிலாஷைகளை, உரிமை கோரிக்கைகளை ஒருமித்த குரலே முன்வைக்க வேண்டும். ஒருமித்த குரலை முன்வைப்பது என்றால் எவ்வாறு என்பது கேள்வி. குறிப்பாக நாடாளுமன்றத்தையும் மாகாண சபைகளையும் உள்ளாட்சி சபை தேர்தல்களையும் நம்பி அதிலே போட்டி போட்டு அதிலே வெற்றி பெற்று அதிலே ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்றுவதன் மூலமாக தங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்களை வெளிப்படுத்தலாமே ஒழிய மக்களுடைய அரசியலுரிமை கோரிக்கைகளை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் அந்த தேர்தல்களை பயன்படுத்தி, உள்ளாட்சி சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்தி மக்களை ஒன்றித்து, மக்களுடைய கருத்துக்களை கொள்கை அடிப்படையில் ஒன்றித்து அதன் மூலமாக வெளியே நின்று இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பையும் இலங்கை அரசியல் ஜாப்பு என்ற அந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய வேலை திட்டங்களில் இவர்கள் ஈடுபடலாம். ஆனால் அதற்கான செயல் திட்டங்களை யார் முன்வைப்பார்கள், யார் முன்னெடுப்பார்கள் என்பது கேள்வியாக இருக்கின்றது. என்றால் இங்கே தமிழரசு கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே சாதாரண கட்சி அரசியல் செயற்பாடுகளிலே ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே சாதாரண கட்சி அரசியலில் ஈடுபட ஆரம்பித்து இலங்கையுடைய நாடாளுமன்ற கட்டமைப்பையும் வைத்துக்கொண்டு இலங்கையுடைய அரசியல் ஜாப்புக்குள்ளே நின்று கொண்டு பேசுவதாக இருந்தால் அது உள்ளக பிரச்சனையாகவே மாறிவிடும். இனிமொரு விடயம், இந்த இனப்பிரச்சி என்பது தற்போது வடக்கு கிழக்கை தவிர்த்து, வடக்கு கிழக்கு மாகாணம் என்று பேசப்பட்டது, தற்போது கிழக்கு மாகாணத்தை தவிர்த்து இது வடமாகாண பிரச்சனையாகவும் மாறிவிட்டது. இப்படியான நிலைமைதான் தரப்புக்கொண்டது. அதன் காரணமாகத்தான் வெளியே சென்று நாடாளுமன்றம் என்ற அந்த வரையறையை தாண்டி வெளியே சென்று நின்று மக்களை ஒன்று திரட்டி கோஷங்களை முன்வைக்கின்ற பொழுதுதான் குறைந்தபட்சமேலும் சர்வதேசம் தமிழ் திறப்பை திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கும். அது வரைக்கும் இப்படியான ஜெனீவா கூட்டம் நடைபெறுவதும் அங்கே பேசுவதும் பின்னர் கலந்து விடுவதுமாக மாறிவிடும். 29 ஜெனீவாவுடைய பேச்சு முடிவடைந்து விடும். இனி அடுத்த ஆண்டு நடைபெறும். அடுத்த ஆண்டு ஒரு மாதம் ஜெனீவா திருவிழாவாக இருக்கும். பின்னர் அது முடிவடைந்து விடும். ஆகவே மாறி மாறி இப்படி போய்கொண்டிருக்குமே தவிர நிலைமை தீர்வுக்கு வருவதாக இருக்காது. ஆகவே தீர்வை கொண்டு வருவது தமிழ் திறப்பினுடைய கையில் தான் இருக்கின்றது. ஆம்னிக்சன், நீங்கள் கூறியது போல தமிழனின் தீர்வு பற்றி சிந்திக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தரப்பினருக்கும் உண்டு. நல்லது நேர்களே, இத்துடன் இன்றைய நிலவரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்று என்னுடன் கலந்துரையாடி இருந்தார் ஆனா நிக்சன். நன்றி நிக்சன். நன்றி ரஞ்சிதா. நன்றி நேர்களே. மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் MC ராவுடன் கொழும்பு கலையகத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். தமிழன் யார், அன்று எப்படி வாழ்ந்தார், மொழி கலாச்சாரம் அழிந்து போனது உனக்கு புரியுமா? தமிழா தமிழா, உங்கள் ஐபிசி நிலவரம் ஆருக்கு.
பொருளாதாரம் மற்றும் அரசியலுடன் நிலவரம் நிலவரம் உங்கள் ஐபிசி தமிழ்.